ஆப்கானிஸ்தானில் அண்மையில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல்கள் குறித்து சுயேட்சையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐநாவுக்கான சிறப்பு தூதர் ரிச்சர்ட் பென்னட் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அண்மையில் ஆப்கானிஸ்தான் தீவிரவாத தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்த தீவிரமான விசாரணை நடத்த வேண்டும் என்றும், இதுபோன்ற தொடர் தாக்குதல்கள் பொதுமக்களிடையே அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தாலிபான் அரசு அமைந்த பின்னர் ஆப்கானிஸ்தானில் IS தீவிரவாதிகளின் வெடிகுண்டு தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவது கவலை அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். காபூல் மசூதியில் தொழுகையில் ஈடுபட்டிருந்தவர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டதாகவும் 17 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்துள்ள அவர், இதுபோன்ற தாக்குதல்கள் கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலை ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸும் கண்டித்துள்ளார்.